जय श्रीमद्भगवद्गीता की जय, श्री प्रभुपाद की जय। ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மையுறிவில் அத்தியாயம் 5 பதம் 29, 5 அத்தியாயம் 29 பதம். போக்தாராம் யஜ்ய தபசா சர்வலோக மகேஸ்வரம், சர்வலோக மகேஸ்வரம் सुकृतं सर्वभूतानां, सुकृतं सर्वभूतानां, ज्ञात्वा मां शान्तिं ऋच्छति, ज्ञात्वा मां शान्तिं ऋच्छति। भोक्तारां यज्ञतपसा सर्वलोकमहेश्वरम्, सुकृतं सर्वभूतानां, ज्ञात्वा मां शान्तिं ऋच्छति। भोक्ताराम अनुभविपवन यज्ञ याहुकल तपस्सां तवंगल सर्वलोक एल्ला लोकंगलुम अंगुल्ल देवर्गलुम महा ईश्वरं उयर अधिकारी सुहृदं उच्च नन्बन சர்வ எல்லா பூதானாம் உயிர்வாளிகள் ஞாத்வா என்று அறிந்து மாம் என்னை பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சாந்தி உலகத் துன்பங்களிலிருந்து விடுதலை ரிச்சதி அடைகின்றான். மொழிபெருப்பும் பொருளுரையும் எழுதியவர் சில பிரபுபாதா, சில பிரபுபாதாக்கு நானே எல்லா யாகங்களையும் தவங்களையும் இறுதியில் அனுபவிப்பவன் என்றும், எல்லா லோகங்களையும் தேவர்களையும் கட்டுப்படுத்துபவன் என்றும், எல்லா உயிர்வாளிகளின் உற்ற நண்பன் என்றும் அறிந்து என்னை பற்றிய முழு உணர்வில் இருப்பவர் ஜட துயரங்களிலிருந்து விடுபட்டு அமைதியை அடைகின்றார். உள்ளுரை: மாயாசக்தியின் பிடியில் சிக்கியுள்ள அனைத்து கண்டுண்ட ஆத்மாக்களும் பௌதீக உலகில் அமைதியை தேடுகின்றனர். ஆனால் பகவத்கீதையின் இந்த பிரிவில் கூறப்பட்டிருக்கும் அமைதிக்கான வழி என்ன என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அமைதிக்கான மிகச்சிறந்த வழி இதுவே ஆகும். மனிதரின் எல்லா செயல்களையும் அனுபவிக்கக்கூடியவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே ஆவார். அவரே எல்லா லோகங்களுக்கும் தேவர்களுக்கும் உரிமையாளர் என்பதால் மனிதர்கள் அவரது திவ்யமான சேவைக்காக அனைத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும். அவரை விட உயர்ந்தவர் எவரும் இல்லை. தேவர்களில் தலை சிறந்தவர்களான சுப்பிரமணிய பிரம்மதேவரை விட அவரே சிறந்தவர் ஆவார். வேதங்களில் ஸ்ரீதாச உபனிஷத் வேதங்களில் முழுமுதற் கடவுள் தம் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம் என்று வர்ணிக்கப்படுகின்றார். மாயின் மயக்கத்தால் காணும் எல்லாவற்றிற்கும் தானே எஜமானன் என்று ஜீவன்கள் எண்ணினாலும் உண்மையில் அவர்கள் இறைவனின் ஜட சக்தியால் ஆளப்படுகின்றனர். பகவானே ஜட இயற்கையின் எஜமானர். கட்டுண்ட ஆத்மாக்களோ ஜட இயற்கையின் கடுமையான சட்டங்களுக்கு உட்பட்டவர்கள். இந்த அப்பட்டமான உண்மையினை உணராதவரை தனிப்பட்ட முறையிலோ பல பேர் ஒன்று கூடியோ இந்த உலகில் அமைதியை காண்பது சாத்தியமில்லை. இதுவே கிருஷ்ண உணர்வில் அறியப்படுவதாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரம அதிகாரி. மாபெரும் தேவர்கள் உட்பட எல்லா ஜீவன்களும் அவரது சேவர்களே ஆவர். பூர்ண கிருஷ்ண உணர்வில் மட்டுமே ஒருவர் பக்குவமான அமைதியை அடைய முடியும். ஓமிஞானதுமிராந்தசனாச்சனசலாகியம் சக்ஷரோமிருதமேனாதஸ்மை ஸ்ரீகுருவே நமஃ.
नमो विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूदले श्रीमदे भक्ति वेदांत स्वामी नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारे निर्विशेष शून्यवादी पार्श्वपदीषिता जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासदि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण मुनिवर तिरुप्पि सोल्लुंगा नाने एल्ला यागंगलैयुम तवंगलैयुम इरुदियिल अनुभविप्पवन एन्रुम एल्ला लोहंगलैयुम देवर्गलैयुम कट्टुप्पडुत्तुपवन एन्रुम एल्ला उयिर्वाळिगळिन उच्च नन्बन एन्रुम அறிந்து என்னை பற்றிய முழு உணர்வில் இருப்பவன் ஜட துயரங்களிலிருந்து விடுபட்டு அமைதி அடைகின்றான். ஆக பகவத்கீதையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்லோகங்களை இந்த ஸ்லோகமும் ஒன்று. சில பிரபுபா இந்த ஸ்லோகம் பற்றி குறிப்பிடும் போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, பீஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறார். இந்த ஸ்லோகத்துக்கு பேர் என்ன? பீஸ் ஃபார்முலா, அமைதிக்கான சூத்திரம். ஒருத்தர் எப்படி அமைதி அடைய முடியணும் அப்படின்றத இங்கே இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் தெளிவாக குறிப்பிட்டார். அதாவது, போக்தாராம் ஏக திவசாம் சர்வலோகம் மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வபூதானாம் யாத்மாம் சாந்தி விரிச்சதி. அதாவது, இங்கே மூன்று விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது என்ன? போக்தாரா ஏக்க தபஸாம், எல்லா விதமான தபங்களையும் யாகங்களையும் அனுபவிக்கக்கூடியவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். ரெண்டாவது சர்வலோகம் மகேஸ்வரம், எல்லா விதமான லோகங்களையும் எல்லா விதமான பிரபஞ்சங்களையும் கட்டுப்படுத்தக்கூடியவர், எல்லாவற்றிற்கும் உரிமையாளர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். மூன்றாவது சுக்ருதம் சர்வபூதானாம், எல்லா உயிர்வாளிகளுக்கும், சின்ன பூச்சியிலேருந்து பறவையிலேருந்து விலங்குகள்லேருந்து மனிதர்கள் வரைக்கும் தேவர்கள் முதற்கொண்டு எல்லா விதமான உயிர்வாளிகளுக்கும் உற்ற நண்பனாக இருக்கக்கூடியவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். ஆக இந்த மூன்று விஷயங்களை யார் ஒருத்தர் புரிந்து கொள்கின்றாரோ அவர் ஜட துயரங்கள்லேருந்து விடுபட்டு நல்ல அமைதியை அடைய முடியும் அப்படின்றதுங்க இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார். அதனால் இந்த பிரபுபாதா இந்த ஸ்லோகத்துக்கு அமைதிக்கான வழி பீஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறார். பொதுவாக நம்ம எல்லோரும் பொதுவாக மக்கள் வந்து அமைதி சந்தோஷம் அடைகிறதுக்காக தான் நம்மளுடைய எல்லா செயலும் இருக்குது. எல்லோரும் அதானே விரும்புகிறாங்க, நல்லா அமைதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள வரைக்கும், தொழிலதிபர்லேருந்து எல்லாருமே, எல்லா தரப்பினரும் என்ன நினைக்கிறாங்க? சந்தோஷமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி அந்த அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த அமைதி சந்தோஷம் எப்படி அடையுங்கிற வழிமுறை வந்து அவங்களுக்கு சரியாக தெரியலை. அதான் அங்கே சில பிரபுபாதர் சொல்கிறார். ஆனால் பகவத்கீதை இப்பிரிவில் கூறப்பட்டிருக்கும் அமைதிக்கான வழி அவர்களுக்கு தெரியவில்லை. அமைதிக்கான மிகச்சிறந்த வழி இதுவே ஆகும். அதனால் அமைதிக்கான வழி இதுதான் அப்படின்னு சொல்கிறார். இந்த மூன்று விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறார். அமைதியை வந்து ஏன் நமக்கு இல்லை அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த மூன்று விஷயங்களுக்கு எதிர்மறையாக இருக்கும். எல்லாத்தையும் நான் தான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறது, எல்லாமே எனக்கு தான் சொந்தமானது அப்படின்னு நினைக்கிறது. அது போக நான் தான் எல்லாத்தையும் பரிபாலிக்கக்கூடியவன், நான் தான் எல்லாருக்கும் நண்பராக இருக்கிறேன், அல்லது மற்றவங்க எனக்கு நண்பராக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். ஸோ இந்த மனநிலையில் ஒருத்தவரை வந்து அமைதியாக சந்தோஷமாக இருக்க முடியாது. அப்போ எப்படி இந்த அமைதி சந்தோஷம் அடைய முடியுன்றது தான் இந்த ஸ்லோகத்துடைய விளக்கத்தில் ஸ்ரீ பிரபுபாதர் வந்து குறிப்பிட்டிருக்கார். இப்போ இந்த மூன்று விஷயங்களை ஒருத்தர் புரிந்து கொள்ளணும். அதாவது, பகவான் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடியவர் முதலாவது. அப்போனா நம்ம அனுபவிக்கக்கூடியவர் கிடையாது, பகவான் தான் அனுபவிக்கக்கூடியவர். நம்மளுடைய நிலை என்ன? நம்ம பகவானுடைய சேவகர், இது முதலாவது. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்கிறார்? ஜீவேர சொருபகைய கிருஷ்ணேர நித்யதாச. ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொருத்தரும் பகவானுடைய நித்தியமான சேவர்கள்.
ஆனால் நம்ம சேவந்த மனநிலையிலேருந்து விலகி செயல்படும் போது நம்ம அமைதி அடைக்க முடியறதில்லை. ரெண்டாவது சர்வலோகம் மகேஸ்வரம், எல்லாவற்றுக்கும் உரிமையாளர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் அப்படின்னு நினைக்கணும். ஆனால் மாதா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான் தான் எல்லாத்துக்கும் உரிமையாளர், இது எனக்கு சொந்தமானது, இந்த வீடு எனக்கு சொந்தமானது, இந்த தொழில் எனக்கு சொந்தமானது, இந்த பொருள் எனக்கு சொந்தமானது, இந்த நாடு எனக்கு சொந்தமானது, இந்த சமூகம் எனக்கு சொந்தமானது அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு அமைதி கிடைக்கிறது. அது போக மூன்றாவது விஷயம், சுப்ருதம் சுகபூதானாம், எல்லாத்துக்கும் உற்ற நண்பர் கிருஷ்ணர் அப்படின்றத மறந்து நம்ம தான் எல்லாத்தையும் பரிபாலிக்கணும்னு நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சோம்னா நமக்கு அமைதி கிடைக்க. சில பிரபுபாதா இது சம்மந்தமாக நிறைய விளக்கங்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒருத்தர் இருக்கிற அவர் ஒரு 100 ரூபா நோட்டை கீழே போட்டார், கீழே விட்டுட்டு போயிறார். இப்போ அந்த வழியில் வந்து நடக்கக்கூடியவர் அந்த 100 ரூபா நோட்டை பார்த்து, சரி இந்த நோட்டு யாரோ விட்டுட்டு போயிருக்காங்க நம்ம எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த 100 ரூபா நோட்டை எடுத்து அவர் வச்சுக்கிறார். அவர் 100 ரூபா நோட்டை நல்லா செலவழிக்கிறார், சந்தோஷம். இப்போ ரெண்டாவது நபர் வர்றார், அவர் வந்து அந்த 100 ரூபா நோட்டை பார்க்குறார். பார்த்த உடனே அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, சரி இது நம்மது கிடையாது, விட்டுட்டு போயிடுவோம் யாரோ இது அப்படின்னு சொல்லி போயிடுறார். அதை பற்றி ஒன்றும் கண்டுக்கல. இப்போ ரெண்டு பேரில் யார் பெஸ்ட்டு? ரெண்டு பேருமே கிடையாது. இப்போ யார் பெஸ்ட்டு அப்படின்னா, யார் ஒருத்தர் அந்த 100 ரூபா நோட்டை எடுத்து அந்த 100 ரூபா நோட்டு யார் கிடையாது அப்படின்னு விசாரித்து அது உரியவங்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்களோ அவர் பெஸ்ட். அதனால் நம்ம வந்து எல்லாத்துக்கும் அனுபவிப்பாளர் கிடையாது, பகவான் அனுபவிப்பாளர். நம்ம கொடுக்கப்பட்டிருக்கத பகவானுடைய சேவையில் நம்ம ஈடுபடுத்தணும், நம்மளுடைய புலன்பத்திற்காக பயன்படுத்தாமல் பகவான் சேவையில் ஈடுபடுத்தணும்னா நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமாகும். இப்போ இரண்டாவது வந்து பகவான் தான் எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரர். இரண்டாவது சர்வலோகம் மகேஸ்வரம், எல்லா விதமான விஷயங்களுக்கு உரிமையாளர் பகவான். பகவான்கிட்டருந்து தான் எல்லாமே நம்ம எடுக்கிறோம், பகவான்கிட்டருந்து பகவான் கொடுத்த விஷயங்கள் தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதனால் இது ரெண்டாவது விஷயத்தை ஒருத்தர் புரிந்து கொள்ளணும். இதுக்கு சில பிரபுபாத வந்து என்ன உதாரணம் சொல்கிறார் அப்படின்னா, ஒரு அலெக்சாண்டருடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு உதாரணம் சொல்கிறார். அலெக்சாண்டர் ஒரு சமயம் ஒரு திருடனை பிடிச்சி கைது பண்ணி கூட்டிகிட்டு வர்றார், கூட்டி வந்து அவருக்கு தண்டனை கொடுக்க போகிறார். அப்போ அவர் வந்து அந்த திருடன் வந்து சொல்கிறாரு, அந்த குற்றவாளி சொல்கிறாரு, முன்னா ஒரு நிமிஷம் நான் எனக்கு ஒரு பேச அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன். அப்போ அலெக்சாண்டர் கேட்குறேன், சரி பேச என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நான் சொன்னால் கோவப்படக்கூடாது, ஆனால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரி சொல்லு என்ன சொல்லு அப்படின்னு சொல்கிறேன். என்ன நீங்கள் திருடன் சொல்லி என்னை நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க, சரி பரவாயில்ல, எனக்கு இப்போ நீங்கள் தண்டனை கொடுக்க போகிறீங்க, ஆனால் எனக்கும் உங்களுக்கு வித்தியாசம் கிடையாது. என்ன வித்தியாசம் கிடையாதா அப்படின்னு? ஆமாம், நான் வந்து ஒரு சின்ன பொருளை திருடனதுக்காக திருடன் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் ஏகப்பட்ட நாடுகளை, ஏகப்பட்ட ஊரை நகரங்களை உங்களை படைகளை வச்சு அபகரித்து உங்களுக்கு சொந்தமாக்குறீங்க. இப்போ நான் ஒரு சின்ன பொருளை திருடனே, நீங்கள் பெரிய நாடு நகரம் எல்லாத்தையும் திருடுறீங்க. இப்போ உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? நான் ஒரு சின்ன திருடன், நீங்கள் பெரிய திருடன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறார். உடனே இதை கேட்டுவுடனே அலெக்சாண்டர் வந்து உடனே மாறிடுறார். சார் இவ்வளோ ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து காட்டியிருக்கார், சார் அவர் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ பிரபுபாதா இந்த உதாரணத்தை சொல்லிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, உண்மையிலே எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது, நம்ம அதை கொஞ்ச நாள் பயன்படுத்துகிறோம். பகவானுக்கு உரிமையாளர் நம்ம பயன்படுத்துகிறோம், பகவான் தான் எல்லாத்துக்கும் உரிமையாளர். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், இது நமக்கு சொந்தமானது நினைக்கிறோம். அதுதான் தவறான மனப்பான்மையை சொல்ல, எப்போ நமக்கு உரிமையானது அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போ நமக்கு வந்து அமைதியோ சந்தோஷமோ கிடைக்காது, பிரச்சனைகள் தான் பல விதங்களில் நமக்கு வரும். ஆனால் அதே சமயத்தில் பகவானுக்கு சொந்தமானது அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு நல்ல மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். இதே சில பிரபுபாத் இன்னொரு வகையிலையும் சொல்கிறார். அதாவது தொடர் சில பிரபுபாதுடைய வாழ்க்கையில் காலை நடைப்பயிற்சி போயிட்டு இருக்கும்போது சில பக்தர்கள், சில சீடர்கள், பிரபுபாடைய சீடர்கள், அது போக தொழிலதிபர் ஒருத்தர் கூட நடந்து வந்துட்டு இருக்கார். அப்போ சில பிரபுபாதாட்ட அவருடைய சீடர் இந்த தொழிலதிபர் அதிபரை அறிமுகப்படுத்தி வைக்கிறார். இவர் வந்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ பிரபுபாதை கேட்குறார், என்ன ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த தொழிலதிபர் சொல்கிறாரு, நான் ஒரு கண்ணாடி தொழிற்சாலை வச்சுருக்கேன் பிரபுபாதா அப்படி. அப்படியே ரொம்ப சந்தோஷம்,
இப்போ கண்ணாடி தொழிற்சாலை எப்படி நீங்கள் கண்ணாடி உருவாக்குறீங்க அப்படின்னு பிரபுபாதா கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் கண்ணாடியை வந்து நல்ல மணலை நல்ல ஃபைனாக தயாரித்து மணலை ஃபில்டர் பண்ணி அதுலேருந்து கண்ணாடி வந்து நான் உற்பத்தி பண்ணுறேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அப்போ கண்ணாடி உங்களுக்கு உற்பத்தி பண்ணுறதுக்கு மணல்லேருந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படிதானே? ஆமாம் பிரபுபாதா அப்படின்னு. சரி, அப்போ அந்த மணல் எங்கேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன். மணல் பூமியிலேருந்து எடுக்கிறேன் பிரபுபாதா அப்படின்னு. அப்போ பூமியிலேருந்து நீங்கள் மணல் எடுக்கிறீங்க, அப்போனா என்ன அர்த்தம்? இப்போ பகவான் சொந்தமான இந்த பூமி, இந்த பூமியிலேருந்து நீங்கள் மணல் எடுக்கிறீங்க அப்படின்னு. இல்லை பிரபுபாதா, நான் வந்து பகவானுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறேன், கொஞ்சம் கொஞ்சம் டொனேஷன்ஸ்லாம் கொடுக்குறேன், நான் பகவான் இதை எடுத்தாலும் பகவானுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போ பிரபுபாதா சொல்கிறார், அப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன திருடன் அப்படின்னு. அப்படி சொன்னோன்னே அந்த தொழில் இதை போய் சிரிச்சுக்கிட்டே பிரபுபாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதாவது என்ன பொருள் அப்படின்னா, நம்ம இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லா நிலம் நீர் நெருப்பு காற்றாக எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது. அதன் பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான விஷயங்களும் செய்கிறோம். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு சொந்தமானதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது, பகவானுக்கு சொந்தமானது. இதை யார் ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வந்து நல்ல சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறாங்க. இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கும் இதை புரிஞ்சுக்காதவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இதை புரிந்து கொண்டவர்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு இந்த மூன்று விஷயங்களில் புரிஞ்சுக்கிறார். பகவான் தான் எல்லாருக்கும் சொந்தக்காரர், நம்ம கிடையாது. பகவான் தான் எல்லாத்தையும் கொடுக்குறார், பகவான் தான் எல்லாத்தையும் எடுக்கிறார், பகவான் தான் எல்லாத்துக்கும் நண்பர் அப்படின்னு புரிந்து கொண்டவர் என்ன நினைக்கிறார், அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, அவருக்கு சப்போஸ் அவர்கிட்ட எதுவுமே இல்லை, சரியான தேவைகள் வாழ்க்கை தேவைகள் இல்லை அப்படின்னு அவர் என்ன நினைப்பார், சரி பகவான் எனக்கு இந்த தேவைகள்லாம் சரியாக கொடுக்காமல் இருக்கிறார், ஏதோ ஒரு நல்ல காரணத்துக்காக கொடுக்காமல் இருக்கிறார், பரவாயில்ல பகவான் கொடுக்காமல் இருக்கிறது என்னுடைய நல்லதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்படுவார். அதனால் அவர் வந்து ரொம்ப சங்கடப்பட மாட்டார். அதே சமயத்தில் இன்னொருத்தர் பக்தர், அதாவது இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கதாக என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஏதாவது இல்லாட்டினா ஐயோ எனக்கு இல்லையே 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 நினைக்கிறார். அப்போ இருக்க அவருக்கு வந்து அமைதி பேரு, சந்தோஷம் பேருது. அது எப்படியோ அடையணும் அடையணும்னு சொல்லி ஏக்கப்படுறார். அதான் இதை புரிந்து கொண்டவங்களுக்கும் புரிந்து கொள்ளாதவங்களுக்கும் ஒரு வித்தியாசம். அதே மாதிரி ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா, ஒரு புரிந்து கொண்டவர் பக்தர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது பகவான் நமக்கு கொடுத்தது, பகவான் நமக்கு கொடுத்துருக்கிறார், பகவானுடைய கருணையால் எனக்கு கிடைச்சிருக்கு, இதை என்னுடைய புலனின்பத்திற்காக பயன்படுத்தாமல் பகவானுடைய சேவைக்காக நான் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அதே சமயத்துக்கு மாறாக இது புரிந்து கொள்ளாதவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது எப்படி தக்க வச்சுக்கிறது, இது வந்து நான் சம்பாதிச்சது, இது என்னால் அடையப்பட்டது, என்னுடைய கடின உழைப்பினால் என்னுடைய முயற்சினால் எனக்கு இது கிடைச்சிது, இதை எப்படி நான் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறது, பாதுகாப்பாக வச்சுக்கிறது, அதுலேயே பயந்து பயந்து அவங்களுடைய நிம்மதியெல்லாம் கெட்டுப்போகும். இன்னும் பேர் சில பேர் நினைக்கிறது, எப்படி பெருக்கிறது, எப்படி பெருக்கிறது, எப்படி இன்னும் பெருக்கிறது, இன்னும் பெருக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய நிம்மதி குறைஞ்சு போயிடும். இப்போ மூன்றாவது நிலை வந்து எப்படின்னா, இப்போ இதை புரிந்து கொண்டவர் அவர்கிட்ட வந்து அவர்கிட்ட இருக்கிறது இழக்கும் போது, உதாரணத்துக்கு ஒருத்தர் இதை பகவான் தான் எல்லாம் நடத்துகிறான்னு புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய செல்வத்தை இழக்கிறார், அவருடைய தொழில் ஒரு பெரிய நஷ்டம் ஏற்படுது, அல்லது அவர்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் வந்து இழக்கப்படுது அப்படின்னா, அவர் என்ன நினைக்கிறார், சரி பகவான் தான் இதெல்லாம் கொடுத்தார், சரி பகவான் ஏதோ ஒரு காரணத்துக்காக என்கிட்ட வந்து எடுக்கிறார், இந்த கஷ்டத்தை பகவான் ஏற்படுத்துகிறார், சரி பரவாயில்ல பகவானுடைய கருணையாக நம்ம எடுத்துக்குவோம், இந்த வாழ்க்கையை என்ன எளிமைப்படுத்தி எப்படி இந்த நமக்கு இருக்கிறதுல எப்படி வாழ்க்கை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்படுறார். ஆனால் இன்னொரு கோணத்தில் நம்ம பார்க்கும்போது மாற, மற்றவங்க எப்படி நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, இழந்து ஏதாவது ஒன்று இழந்துட்டோம்னா, அவங்க ஏற்கனவே அவங்க கஷ்டப்பட்டு அடைஞ்ச ஒன்று, ரொம்ப பெரும் முயற்சியில் அவங்க அடைஞ்ச பெரிய விஷயத்தை வந்து இழக்கும் போது என்ன, அவங்களுக்கு உயிரே போன மாதிரி ஆயிடுது. அதனால் ஒருத்தவங்க பகவானால் தான் எல்லாமே நடக்குதுன்னு புரிந்து கொண்டவங்க அவங்களுடைய வாழ்க்கை வந்து அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது, ஆனால் அதை புரிந்து கொள்ளாதவங்களுடைய வாழ்க்கை கஷ்டமாகவும் அமைதி இல்லாமல் இருக்குது. அதனால தான் இந்த ஸ்லோகம் வந்து மிக முக்கியமாக பீஸ் ஃபார்முலான்னு சொல்கிறார். பகவானுக்கு உரிமையானது எல்லாமே அப்படின்ற ஒருத்தர் புரிந்து கொண்டாலே அவருடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். இது சம்மந்தமாக பரதன், அதாவது ஸ்ரீ ராமாயணத்தில் பரதனுடைய நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப விசேஷமானது. எல்லோரும் நீங்கள் வால்மீகி ராமாயணம் படிச்சிருப்பீங்க. அதில் பரதன் எப்படி பகவான் ஸ்ரீ ராமருக்கு ராஜ்யத்தை அர்ப்பணிக்கிறார், ஒப்படைக்கிறார், தான் எப்படி ஆட்சி செய்கிறார் அப்படின்றத ஒரு நிகழ்வு வந்து வால்மீகி ராமாயணத்தில் நம்ம பார்க்கலாம். அதாவது தசரதன் கையுடைய வரத்தை நிறைவேற்றுறதுக்காக
ஸ்ரீராமரை காட்டுக்கு அனுப்புகிறார். பரதனுக்கு முடி சுற்றுறதுக்காக அறிவிச்சிட. அதன் பிறகு தசரதர் ரொம்ப வருத்தத்தினால ஸ்ரீராமர் காட்டுக்கு போன பிறகு அந்த வருத்தத்தினாலையும் துயரத்தினாலையும் தன்னுடைய உயிரை விற்ற. அதன் பிறகு வசிஷ்டர் செய்தி அனுப்புகிறார் பரதனுக்கும் சத்ருகனுக்கும். பரதனும் சத்ருகன் எங்கே இருக்காங்க? அவங்க தாத்தா வீட்டில் இருக்காங்க, கேகே நாட்டில். இப்போ அங்கே இப்போ தூதுவர்கள் அங்கே போய் செய்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வசிஷ்டர் உங்களை அவசரமாக வர சொல்கிறார், சீக்கிரம் நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி. உடனே பரதனும் சத்ருகனும் முக்கியமாக அவசர அவசரமாக வராங்க. கேகே நாட்டில் இருந்து இங்கே அயோத்திக்கு வராங்க. வந்த உடனே ஊர் எல்லையை அடைகிறப்ப பரதனுக்கு வந்து அவ்வளவு அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஊரில் இருக்கக்கூடிய நிலைமை சூழ்நிலை எல்லாமே ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. மக்கள் முகத்தில் எந்த விதமான சந்தோஷமே இல்லை, எல்லோரும் கவலை தூந்த முயத்தில் இருக்காங்க. இப்போ பரதன் இந்த சூழ்நிலையை பார்த்துட்டு அரண்மனைக்கு வர்றார். அரண்மனைக்குள்ளே உள்ளே வரும்போது எல்லோரும் அமைதியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அரண்மனைக்குள் உள்ளே வந்து தன்னுடைய தாயார் கையேயை முதல்ல பார்க்குறார். கையேயை பார்த்த உடனே கையேயுடைய பாதங்களை நமஸ்காரம் பண்ணி, ஏன்னா ரொம்ப நாள் கழித்து பரதன் வரார், இதை பார்த்து தொட்டு கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணி, என்னம்மா ஆச்சு என்ன ஆச்சு, ஏன் எல்லாருமே வந்து கவலையாக இருக்க மாதிரி தெரியுது, என்ன ஆச்சு அப்படின்னு. இப்போ கையேயை வந்து எல்லா வரமும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்ன ஆச்சு, தசரதர் வந்து இந்த மாதிரி எனக்கு கொடுத்த ரெண்டு வரங்களை நிறைவேற்றுவதற்காக நான் கேட்டேன், நீ ஆட்சி பண்ணுறதுக்காக நான் ராமரை காட்டுக்கு அனுப்ப சொன்னேன், அதே சமயத்தில் உனக்கு ராஜ்யம் கிடைக்கின்றதுக்காக நான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணேன், உன்னுடைய நன்மைக்காக தான் இதை எல்லாமே பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இதை கேட்டோன்னே பரதன் அப்படியே மூர்ச்சி அடைந்து மயங்கி விழுந்துட. ஏன்னா பரதனுக்கு பகவான் ஸ்ரீ ராமர் மேலே அவ்வளோ பிரியம், ராமன் அவர் உயிரை விடக்கூடியவர், ராமர் மேலே அதீத பக்தி, சகோதரர் மட்டும் இல்லாமல் ராமர் மேலே அவ்வளோ பிரிய வச்சுருந்தார். அதனால் தனக்கு ராஜ்யம் வேணும், ராமருக்கு ராஜ்யத்தை வேண்டாம் அப்படின்னு பரதன் நினைத்து கூட கனவுல கூட நினைத்து பார்த்தது கிடையாது. ஆனால் கையை அந்த மாதிரி கூனியோடைய சூழ்ச்சி திட்டத்தினால கையை மாற்றப்பட்டுறாங்க. ஒரு காலத்தில் கையையும் ராமரை தன்னுடைய பரதன் சத்ருகனோட அளவுக்கு அதிகமாக நேசித்தவங்க. கையையோடைய பாசம் வந்து எப்படின்னா பரதனே சத்ருகனை விட ராமர் மேலே அதிக பிரியம் வச்சாங்க. எப்படி விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கோபியர்கள் எல்லாம் பெரிய கோபர்கள் எல்லாருமே தங்களுடைய பிள்ளைகளை விட கிருஷ்ணன் மேலே பாசம் வச்சுருந்தாங்க, அதே மாதிரி கையையும் ராமர் மேலே பாச வச்சுருந்தாங்க. ஆனால் சூனியோட சூழ்ச்சி திட்டத்தினால் எல்லாமே மாறி இப்போ கடைசியில் ரொம்ப கவலைக்கிடமான சூழ்நிலைக்கு மாற்றப்பட்டுட்டான். இப்போ பரதன் வந்து சொல்கிறார், அம்மா உண்மையிலே என்னுடைய மனநிலை நீ புரிஞ்சுக்கல, நான் உண்மையில் அனுபவிக்கக்கூடியவன் கிடையாது இந்த ராஜ்யத்தை, பகவான் ஸ்ரீ ராமர் தான் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர், அவர் தான் உரிமையாளர், அவர் தான் அனுபவிக்கக்கூடியவர், நான் அவரது சேவகன், நான் பிறந்ததே ஸ்ரீ ராமருக்கு சேவை செய்கிறதுக்காக தான், ஏன் அப்படி நீங்கள் நினச்சிங்க, என்னுடைய நிலையே பகவான் ஸ்ரீராமருக்கு சேவை செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கவலையும் தன்னுடைய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தார். அப்போ தான் வந்து கையைக்கு புரியுது, ஆஹா மிகப்பெரிய தவறை செஞ்சுட்டுமே அப்படின்னு சொல்லி. அப்புறம் பரதன் வந்து எல்லாரையும் கூப்பிட்றாரு, அமைச்சர்கள் மந்திரிகள் வசிஷ்டர் எல்லாம் கூப்பிட்டு, இந்த மாதிரி என்னுடைய நிலை வந்து இந்த ராஜ்யத்தை அனுபவிக்கிறது கிடையாது, பகவான் ஸ்ரீராமருக்குரியது இந்த ராஜ்யம், அவர் தான் அனுபவிக்கணும், நான் அவரது சேவகனாக இருக்கும், அதான் என்னுடைய மனநிலை அப்படின்னு சொல்கிறார். அதன் பிறகு வசிஷ்டர் சரி அப்போனா எல்லோரும் சேர்ந்து நம்ம போய் ராமரை திருப்பி கூப்பிடும். இப்போ பரதன் வந்து எல்லாரையும் கூப்பிட்றாரு, எல்லோரும் வாங்க வாங்க எல்லோரும் போய் நம்ம ராமரை கூட்டிகிட்டு வந்து திருப்பி ராஜ்யத்தில் ராஜ்யம் பண்ண சொல்லுவோம் அப்படின்னு. எல்லா மந்திரிகள் படைகள்லாம் திரட்டுறாங்க, எல்லாம் திரண்டு மக்களே அயோத்தி மக்களே ராமரை கூப்பிட்றதுக்காக போகிறான். அதன் பிறகு கங்கைக்கரையை அடைந்து ராமரை வந்து சந்திக்கிறாங்க. அங்கே காட்டில் வந்து ராமர் இருக்கிறார், ஆசிரமம் அமைச்சு அங்கே வந்து ராமனுடைய ஆசிரமம் நெருங்கும் போது எல்லாரும் வேக வேகமாக போகிறாங்க. போகும்போது அந்த காட்டில் இருக்கக்கூடிய தூசியெல்லாம் மேலே பறக்குது. இப்போ தூரத்தில் இருக்கக்கூடிய ராமர் ஆசிரமத்தில் லக்ஷ்மணர் வந்து ராமர் வந்து ஒரு சின்ன குடில் அமைச்சிருக்கு. அங்கேருந்து லக்ஷ்மணர் பார்க்குறாரு, ஏதோ பயங்கரமான தூசி வருது, நிறைய பேர் படைகளோடு வராங்க, வர்றது யாரும் தெரியலையே அப்படின்பா. அப்போ ராமர் சொல்கிறார், நல்லா ஏறி பாரு, நல்லா தூரத்துலேருந்து பாரு, யாருடைய கொடி அந்த ரதத்தில் பறக்குதுன்னு பாரு அப்படின்னு சொன்னார். அப்போ லக்ஷ்மணர் வந்து பார்க்குற அந்த ரதத்தில் பார்க்குற கொடி பரதனுடைய கொடி தான் அப்படின்னு சொல்கிறார். வரக்கூடியது பரதன் தான் வேற யாரும் கிடையாது அப்படின்னு உறுதிப்படுத்திடுறாங்க. அப்போ ராமர் யோசிக்கிறார், ஏன் பரதன் படைகளை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு யோசிக்கிறார். அப்போ லக்ஷ்மணர் சொல்ல, நிச்சயமாக பரதன் வந்து நம்ம கூட சண்டை போட தான் வந்திருக்கிறார், நம்மளும் வந்து தயாராகணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ராமர் சொல்கிறார், இல்லை இல்லை, பரதன் வந்து என் மேலே மிகுந்த அனுபவத்திற்கக்கூடியவர், இப்படி செய்ய மாட்டான், கொஞ்சம் வெயிட் பண்ணு
குரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணர் வந்து கொஞ்சம் சாந்தப்படுத்தலை. அப்புறம் வந்தோனையும் ராமர் ராமர் கிட்டக்க வந்தோனையும் அப்படியே சாக்ஷாசனமாக வந்து பரதன் கீழே வந்து நமஸ்காரம் பண்ணுற ராமருக்கு. ராமரே என்னை மன்னிச்சிருங்க, நான் இதுக்கு காரணம் கிடையாது, உண்மையிலே என்னுடைய மனநிலை நீங்கள் தான் ஆட்சி செய்யணும், நான் ஆட்சி செய்கிறதுக்காக நான் வந்து விரும்பலை, நீங்கள் தான் ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ வந்து ராமர் வந்து அவரை எழுப்பி அவரை சமாதானப்படுத்துகிற, இல்லை இது தந்தையோடைய விருப்பம், கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இல்லை நான் ஆட்சி செய்யவே முடியாது அப்படின்னு சொல்கிறேன், உயிரே போனால் என்னால் ஆட்சி செய்ய முடியாது. இந்த மாதிரி மாறி மாறி சொல்கிறாங்க ஸ்ரீ ராமர் பரதன், மாறி மாறி நீங்கள் தான் ஆட்சி பண்ணணும்னு பரதன் சொல்கிறார், ராமர் சொல்கிறேன் நான் தந்தையோட வாக்கை காப்பாற்றணும், அதுக்கு மீறி என்ன செய்ய முடியாது அப்படின்னு. அப்போ பரதன் சொல்கிறார், அயோத்தி மக்கள் நீங்கள் சொல்லுங்கள் நியாயம் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அயோத்தி மக்கள்லாம் சொல்கிறாங்க, ஸ்ரீ ராமர் தன்னுடைய தந்தையோட வாக்கை நிறைவேற்றணும்னு சொல்லும் போது நாங்கள் எப்படி அவரை எதிர்த்து வாதாடுறது, எங்களுக்கு என்ன வழின்னு தெரியலை. ஏன்னா தசரதோட வாக்கை நிறைவேற்றணும்னு ஸ்ரீராமர் சொல்லும் போது எப்படி அதை நம்ம எதிர்த்து பேச முடியும் அப்படின்னு அயோத்தி மக்கள்லாம் சொல்லிடுறாங்க. அப்புறம் மந்திரிகள் வசிஷ்ட முனிவர் எல்லாத்தையும் சொல்ல சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கன்னு பரதன் சொல்கிறார். அப்போ ஒவ்வொரு முனிவரும் எல்லாரும் சொல்கிறாங்க, இல்லை பரதனுக்கு விருப்பம் கிடையாது, நீங்கள் தான் ஆட்சி பண்ணணும்னு சொல்கிறார். ஆனால் ராமர் வந்து ஒத்துழைக்கலை. அப்போ என்ன ஆகுது, மேலே வானத்திலிருந்து தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் வராங்க, வந்து பரதனை சமாதானப்படுத்துகிறாங்க. பகவான் ஸ்ரீ ராமருடைய அவதாரமே வேறு நோக்கத்திற்கானது, அவர் இந்த காட்டில் இருக்கிறது அவருடைய முக்கியமான லீலைகளை ஒன்று, இங்கே இருக்கிறது இந்த லீலையில் மிக முக்கியமான ஒரு சூழ்நிலை, அதனால் நீ வந்து போய் ஆட்சி பண்ணு, ராமர் இங்கே இருப்பார், சீக்கிரமாக எல்லா லீலைகளையும் முடித்து கொண்டு விரைவில் திரும்புவார் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்களுடைய அசரீரியெல்லாம் கேட்டு அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு பரதன் என்ன சொல்ல, சரி அப்போனா நான் என்ன சொல்ல, ஒரு நிபந்தனை ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி ராமர்கிட்ட சொல்கிறேன், என்ன வேணும் அப்படின்னு கேட்குறேன். இந்த மாதிரி நீங்கள் வர வரைக்கும் நான் ஆட்சி செய்ய மாட்டேன், உங்களுடைய சார்பாக உங்களுடைய பிரதிநிதியாக இருந்து உங்களுடைய பாதுகைகளை வச்சு நான் ஆட்சி செய்வேன், அதனால் நீங்கள் எனக்கு ஒரு பாதுகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாதுகை கொடுக்குறார். அந்த பாதுகையில் ராமர் வந்து அந்த பாதுகையை தன்னுடைய பாதங்களை அணிஞ்சு திருப்பி அவர் கொடுக்குறார். அப்போ அந்த பாதுகையில் எடுத்துக்கிற தலைமையில் வச்சுக்கிறார், ராமா இந்த பாதுகையை மேலே நான் சொல்கிறேன், இந்த மாதிரி இந்த பாதுகையில் தான் அயோத்தியை ஆட்சி செய்யப்போகுது, ஸ்ரீ ராமருடைய பாதுகையில் தான் அயோத்தியை ஆட்சி செய்யப்போகுது, நான் ஆட்சி செய்யணும், நீங்கள் எல்லா விதமான சக்தியும் எனக்கு கொடுக்கணும், நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு, நான் இந்த மாதிரி 14 வருஷங்கள் அயோத்தி எல்லையில் இருந்து உங்களுக்காக நான் காத்திருப்பேன், இதே மாதிரி நீங்கள் எப்படி மரவுரி தரித்து இந்த மாதிரி பழங்கள் கிழங்குகள் சாப்பிட்டு இந்த மாதிரி காட்டு வாழ்க்கை வாழ்கிறீங்களோ அது மாதிரி நானும் வாழ்க்கை செய்வேன், எந்த விதமான ராஜபோகத்தையும் அனுபவிக்க மாட்டேன், நீங்கள் எப்படி காட்டில் சிரமமான ஒரு சூழ்நிலை இருக்கீங்களோ அதே சூழ்நிலையை நான் அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். அது கேட்டோன்னே ஸ்ரீராமர் வந்து சந்தோஷப்படுறார், எப்படி பரதன் என் மேலே வந்து இவ்வளவு அன்பு வைத்திருக்கார், சரி நீ நினைக்கிற மாதிரியும் என்னை திரும்பி வருவேன், அப்புறம் இன்னொரு கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறேன், என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்குறேன், இந்த மாதிரி நீங்கள் 14 வருஷம் கழித்து திரும்பி வரலாட்டினா நான் உடனே உயிரை போக்கிடும் அப்படி சொன்னோன்னே எல்லா அயோத்தி மக்கள் எல்லாம் பரதன் 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 சொல்கிறாங்க. அப்புறம் பரதன் எல்லாரும் ஸ்ரீராமரை வணங்குங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஸ்ரீராமருக்கு தங்களுடைய நமஸ்காரங்களை தெரிவித்து ஃபஸ்ட்டு பரதன் பாதுகையில் தன் தலைமையில் ஏந்தி பரதன் முன்னாடி நடக்க முனிவர்கள் ரிஷிகள் அந்தனர்கள் அயோத்தி மக்கள் எல்லாரும் பின்னாடி வர ஒரு பெரிய ஊர்வலமாக அயோத்திக்கு திரும்புகிறாங்க. அப்புறம் அந்த அயோத்தி எல்லை அடைஞ்சோனையும் அவர் சொன்ன மாதிரியே பரதன் ராமனுடைய பாதுகையில் ஒரு ஆசனத்தில் வச்சு தினசரி வழிபட்டு ஸ்ரீராமர் தான் ஆட்சி செய்கிறார், நான் அவருடைய சேவகன், ஸ்ரீராமருக்கு தான் இந்த ராஜ்யம் சொந்தமானது, ஸ்ரீராமருக்கு தான் இந்த அயோத்தி சொந்தமானது, நான் எதுக்கும் சொந்தமானவன் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் கடைசி வரைக்கும் 14 வருஷங்கள் பகவானுடைய பிரதிநிதியாக இருந்து பகவானுடைய சேவகனாக இருந்து அந்த அயோத்தியில் நிர்வாக பொறுப்பு செய்கிறார். இப்போ இதிலேருந்து என்ன ஒருத்தர் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, பகவானுக்கு தான் எல்லாமே சொந்தமானதுன்ற ஒருத்தர் புரிந்து கொள்ளணும், எப்படி பரதன் தனக்குரியதுன்னு நினைக்கல பகவானுக்குரியது அப்படின்னு நினச்சார், அதுபோக ராமர் சொல்கிறார் சரி இனிமேல் நீ ஆட்சி செய், சரி 14 வருஷம் மட்டும் நம்ம ஆட்சி செஞ்சுக்குவோம், அப்போ ராமர் வந்தோடனே கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கல, 14 வருஷம் நம்ம ஜாலியாக ராஜபோகமாக இருக்கலாம் அப்படின்னு ராமர் நினை பரதன் நினைக்கல, இந்த 14 வருஷமும் பகவானுக்கு சொந்தமானதை நான் எப்படி அனுபவிக்க முடியும், ஸ்ரீராமருக்கு சொந்தமான நான் எப்படி அனுபவிக்க முடியும், அதனால் ஸ்ரீராமருக்குரியது அப்படின்னு சொல்லி தன்னுடைய புலனின்பத்திற்காக பயன்படுத்தல், ஒரு கடமைக்காக
ஆட்சியை நிர்வகிக்கணுன்றக்காக பரதன் ஆட்சி புரிந்தார். அதனால இந்த மாதிரி ஒருத்தர் பகவானால் நமக்கு அளிக்கப்பட்டதை நம்முடைய புலன்பத்திற்காக பயன்படுத்தாமல் பகவானுடைய சேவைக்காக பயன்படுத்தணும்னா அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அமைதி சந்தோஷம் வந்து கிடைக்கும். இது சம்பந்தமாக சாஸ்திரத்தை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஈஷாவர்ஷம் இதம் சர்வம் எத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத் தேன தேக்தேன புஞ்சிதா மாத்கிருத்த கஷ சுத்தனம். ஈஸ்வர உபநேசன் சொல்லி உபனிஷத்தில் ஒரு நூல் ஈஸ்வர உபநிஷத். சில பிரபுபாதா இந்த உபநிஷத்துக்கு அருமையான விளக்கங்கள் கொடுத்துருக்காரு, இங்கே வாய்ப்பு இருந்தால் படிங்க கண்டிப்பாக. ஈஸ்வர உபநிஷத்தில் முதல் ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு, ஈஷாவாசம் இதம் சர்வம் எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது. எத்கிஞ்சோ ஜெகத்யாம் ஜெகத் தேன தேக்தேன புஞ்சிதா, உங்களுக்கு என்ன வழங்கப்பட்டிருக்கோ பகவானால் உங்களுக்கு என்ன வழங்கப்பட்டிருக்கோ அதில் நீங்கள் திருப்தி அடையுங்க. மற்றவங்க என்ன வச்சுருக்காங்க அவங்கத எப்படி அபகரிக்கிறது அதுக்கு நீங்கள் ஆசைப்படாதீங்க. என்ன உங்கள்கிட்ட இருக்கோ அதில் திருப்தி அடைங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வர உபநிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது, பகவானால் என்ன அனுமதிக்கப்பட்டிருக்கோ அதை நம்ம வந்து பயன்படுத்தணுமே தவிர மற்றதை அபகரிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுபோக இந்த ரெண்டு விஷயங்களை ஒருத்தவங்க நல்லா புரிந்து கொண்ட பின் இந்த பகவத்கீதை மூணாவது விஷயம் வந்து என்னென்னா, ஸ்ரூகிருதம் சர்வபூதானாம். ஸ்ரூகிருதம் சர்வபூதானாம், ஸ்ரூகிருத் அப்படின்னா என்ன அப்படின்னா உண்மையான நண்பன், உற்ற நண்பன். சில விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் சொல்லும் போது என்ன சொல்றார் அப்படின்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் எல்லா விதமான உயிர்வாரிகளுக்கும் உற்ற நண்பர், உண்மையான நண்பர், வேறு யாரும் அப்படி ஆக முடியாது. ஏன்னா தன்னுடைய உபதேசங்கள்னாலையும் தான் ஒவ்வொரு உயிர்வாளி இருதயத்தில் இருக்கிறனாலையும் கிருஷ்ணன் நண்பராக இருக்கிறார். ஹிருதேஷு அர்ஜுனா திஷ்டதின்னு கிருஷ்ணன் சொல்கிறார். அதாவது என்ன அர்த்தம், ஒவ்வொரு இதயத்திலையும் பகவான் பரமாத்மாவாக இருந்து எல்லாருக்கும் வழிகாட்டுற, எப்படி நம்ம செயல்படணும், எது வாழ்க்கையில நல்லது எல்லாமே பரமாத்மா இருந்து நமக்கு வழிகாட்டுற ஒவ்வொரு இதயத்திலும். இப்போ சில பிரபுபாதி சம்பந்தமாக 1968 ஒரு சொற்பொழிவு என்ன சொல்கிறார், மூன்று விதமான நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். மூன்று விதமான நண்பர்கள் எப்படின்னா, முதல் நண்பர் பந்து. பந்து அப்படின்னா ஒரு மேலோட்டமான நண்பர், ஒரு அஃபீஷியல் ஃப்ரெண்ட்ஷிப். ரெண்டாவது வகையான நட்பு வந்து எப்படின்னா மித்ரா. மித்ரானா ஒரு சோசியல் ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு சமூக ரீதியான நட்பு. மூன்றாவது வந்து எப்படின்னா ஷுக்ரத். ஷுக்ரத்னா உண்மையான நண்பர், அதாவது அஃபீஷியல் ஃப்ரெண்ட்ஷிப்பு, சோசியல் ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ரியல் ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ இதில் ஏன் கிருஷ்ணரை வந்து சூக்ருதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கிருஷ்ணர் உண்மையான நண்பர். அவர் வந்து இப்போ பொதுவாக நட்புன்றது எப்படி இருக்கும், ரெண்டு பேர் நல்ல சுமூகமான உறவு, அவங்க இவங்களுடைய தேவைகள் நிறைவேற்றணும், இவங்க அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றணும், சந்தோஷமாக இருக்கும் போது நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு விரிசல் ஏற்பட்டுச்சுன்னா நட்பு விலகும், அதான் வந்து பொதுவான நட்பு. ஆனால் இந்த நட்பு வந்து இந்த சுகிருதம் பகவானுடைய நட்பு, பகவான் நண்பராக எப்படி செயல்படுறான்னா எல்லா சூழ்நிலையும் பகவானாக இருப்ப நண்பராக இருப்பேன். நமக்கு என்ன நன்மையோ, எது நம்முடைய வாழ்க்கை நன்மையோ அதுக்காகவே பகவான் செயல்படுவான். அதனால் பகவான் செய்கிற ஒவ்வொரு செயலும் நம்முடைய நன்மைக்காக இருக்கும். அதனால் சில பிரபுப்பா என்ன சொல்கிற, பகவான் தான் உண்மையிலே எல்லா உயிர்வாளிக்கும் நண்பர். இது எப்படி சாத்தியமாக இருக்குது அப்படின்னா, பகவான் ஒவ்வொரு இருதயத்திலையும் இருக்கிறார் பரமாத்மாவை. நம்ம உதாரணத்துக்கு இந்த மனித உடலில் இருக்கோம், கிருஷ்ணன் இந்த உடலில் நம்ம பரமாத்மா இருந்து நமக்கு எல்லா உதவியும் செய்கிறார். அதுபோக நம்ம வந்து ஒரு அடுத்த பிறவியில் நம்ம ஏதாவது ஒரு விலங்குடைய உறவில், ஒரு நாயோ பூனையாவோ அல்லது ஒரு பன்றியாவோ, எந்த வாழ்க்கைக்கு போனாலும் எந்த உடலுக்கு போனாலும் அதுலேயும் கிருஷ்ணர் கூடவே வர, எல்லா உடலுக்குலையும் எத்தனை பிறவி எடுத்தாலும் பகவான் கூடவே வந்து நமக்கு வழிகாட்டுற, எப்படா இந்த ஜீவன் வந்து நம்மளை நோக்கி திரும்பும், நம்ம இவருக்கு என்ன வாழ்க்கை நல்ல வாழ்க்கை என்னென்ற வழிகாட்டுறதுக்கு நம்ம கூடவே இருக்கிற. எப்படி சுவேதாஸ்வர உபநிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, ஒரு மரத்தில் வந்திருக்க ரெண்டு பறவைகள், ஒரு பறவை காயும் கனியும் சாப்பிடுது, ஒரு பறவை அதை பார்த்துட்டே இருக்கு, சாட்சியாக இருக்கு. இப்போ காயும் கனியும் சாப்பிடக்கூடிய பறவை வந்து எது வாழ்க்கையோட நல்லதுன்னு திரும்பி அந்த அடுத்த பறவைகிட்ட கேட்கும் போது அப்போ பகவான் நமக்கு வழிகாட்டார். அதான் பரமாத்மா வந்து நமக்கு கூடவே இருக்கிறார். இந்த ஜீவாத்மா பகவானை சரணடைஞ்சு எது நமக்கு நல்லது அப்படின்னு கேட்கும்போது பகவான் அதுக்கு வழிகாட்டார். ஸோ அந்த மாதிரி பகவான் உற்ற நண்பராக இருக்கிறார். அதுபோக நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம தான் எல்லாரையும் பரிபாலிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் நம்ம பரிபாலிப்புக்கும் கிடையாது, நம்ம மற்றவங்களுக்கு நண்பராகவோ நம்ம மற்றவங்களை பாதுகாப்பாகவோ இருக்க முடியாது. நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவர் பகவான் தான், மற்றவங்களை எப்படி நம்ம பாதுகாக்க முடியும்,
நம்மளே நம்முடைய பாதுகாப்பு நிரந்தரம் கிடையாது. நம்ம எப்படி மற்றவங்களை பாதுகாக்க முடியும்? நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் இந்த குடும்பத்துக்கு பாதுகாவலன், நான் இவருக்கு உயிருக்குயிரான நண்பன், இவருக்கு உயிருக்குயிரான நண்பன் அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே நம்ம யாருக்கு நண்பரும் ஆக முடியாது, நம்ம எல்லாருடைய நமக்கு யார் நண்பரும் கிடையாது, உற்ற நண்பன் கிடையாது. அதனால் பிரலாத மகாராஜா வந்து ஏழாவது கண்டத்தில் பிரலாத மகாராஜுடைய ஸ்லோகத்தை பார்க்கும்போது, பலச நேகம் சரணம் பித்ரவ் நிரசிம்மா நாரதஸ்ய சாகதம் முதன்வந்தி மஜதோ உணவு தபஸ்ய தத் பிருத்திவித்தீர்யா இகன் ஜகத்தஸ் தாவத் விபோதனு பிரித்தாம் துவத் உபேக்ஷிதினாம் அப்படின்னு சொல்லி பிரலாத மகாராஜ் சொல்கிறார். அதாவது என்ன பொருள் அப்படின்னா, பகவானுடைய அனுமதி இல்லாட்டினா, பகவானோட அல்ல கைவிடப்பட்டுட்டாங்க அப்படின்னா, பகவானுடைய கருணை ஒருத்தருக்கு கிடைக்கலாட்டினா, ஒரு நல்ல மருந்து ஒரு நல்ல டாக்டராக இருந்தாலும் கூட அந்த நோயை குணப்படுத்த முடியாது. ஒருத்தருக்கு வந்து நோய் இருக்குது, அவர் நல்ல டாக்டர், நல்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலாம், பெரிய டாக்டராக இருக்கலாம், நல்ல மெடிசின்ஸ் இருக்கலாம், ரொம்ப காஸ்ட்லி மெடிசின்ஸாக இருக்கலாம், ஆனால் பகவானுடைய கருணை அவருக்கு கிடைக்கலன்னா அந்த மருந்தும் அந்த டாக்டரும் உதவி செய்ய முடியாது. அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு ஆற்றுல மூழ்கிட்டு இருக்கார், தவறி விழுந்துட்டார் ஆற்றுக்குள்ளே தண்ணியில் வந்து ஆழத்தில் மூழ்கிட்டு இருக்கார். அப்போ வேகமாக ஒரு நம்ம வந்து படகு அனுப்பலாம், நிறைய நீச்சல் தெரிஞ்சவர்களை அனுப்பலாம், ஆனால் என்ன படகு நீச்சலுங்க அனுப்பினாலும் பகவானுடைய கருணை இல்லாட்டின்னா அந்த மூழ்கிக்கிட்டவரை காப்பாற்ற முடியாது. அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து நிறைய செல்வம் வச்சுருக்கலாம், ஆனால் அவங்க வந்து எல்லா செல்வத்தையும் ரொம்ப பாதுகாப்பான முறையில் வச்சுருந்தாலும் பகவானுடைய கருணையை இல்லாட்டினா அந்த செல்வத்தை பாதுகாக்க முடியாது. அதே சமயத்தில் ஒருத்தருக்கு பகவானுடைய கருணை இருக்குது, அவர் வெளியில் போகும்போது ஒரு தன்னுடைய பொருளை மிஸ் பண்ணிடுறாரு, ஆனால் பகவானுடைய கருணை இருந்தால் திருப்பி அவர் வந்து எடுக்கிற வரைக்கும் அந்த பொருள் அப்படியே அதே இடத்துல இருக்கும். எத்தனை நம்ம பார்த்துருக்கோம் வாழ்க்கையில், சில சமயங்களில் முக்கியமான ஒரு பொருளை நம்ம வந்து எங்கேயோ விட்டுருப்போம், ஆனால் பகவானுடைய கருணையினால் திருப்பி நம்ம வந்து அந்த பொருளை எடுக்கிற வரைக்கும் மற்ற யார் கண்களுக்கு படாமல் பகவான் காப்பாற்றியிருப்பார். எத்தனையோ உதாரணங்கள் இருக்குது. அதனால் எங்கள் பிரலாதமரை இந்த மாதிரி சொல்கிறார், ஒரு ஒரு மூழ்கிட்டு இருக்கவங்களையும் காப்பாற்ற முடியாது, ஒரு நல்ல ஒரு நோயாளியும் நல்ல டாக்டரால் காப்பாற்ற முடியாது பிரலாத மகாராஜ் சொல்கிறார். அதனால் பொருள் வந்து என்னென்னா, பகவான் தான் பரிபாலிக்கக்கூடியவர், பகவான் தான் உற்ற நண்பர் அப்படின்ற ஒருத்தர் புரிந்து கொள்ளும். அதனால் இந்த மூன்று விஷயங்கள் முக்கியமானது. முதலாவது என்னென்னா, பகவான் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடியவர். ரெண்டாவது, எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது. மூன்றாவது, பகவான் தான் எல்லாத்தையும் பரிபாலிக்கக்கூடியவர், உற்ற நண்பர். இந்த மூன்று விஷயங்களை யார் ஒருத்தர் புரிந்து கொள்கிறாங்களோ அவங்க அமைதி சந்தோஷம் அடைய முடியுமே தவிர, இதை இந்த உண்மையை புரிஞ்சுக்காம கிடையாது. போக்தாராம் யஜ்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சூக்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சதி சாந்தி மிருச்சதி. அதனால் பகவான் தான் எல்லாத்தையும் நடத்துகிறான்ற புரிந்து கொண்டோம்னா, இந்த மூன்று விஷயங்களை புரிந்து கொண்டோம்னா, நம்முடைய வாழ்க்கையில் நல்ல அமைதி சந்தோஷம் கிடைக்கும். அதனால் ஒருத்தர் முயற்சி செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இதை புரிஞ்சுக்கணும், பகவானுடைய நிலையை புரிஞ்சுக்கணும். நம்ம அவருடைய சேவகன், நம்ம அவருடைய சேவகன், பகவான் வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடியவர், பகவான் தான் உரிமையாளன்ற புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வந்து நடத்தினோம்னா, பகவானுடைய கருணையினால் நம்முடைய வாழ்க்கை வந்து சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். ஹரே கிருஷ்ணன். ஜாய் ஸ்ரீமத் பகவத்கீதா கீ ஜா ஸ்ரீல பிரபுபாத ஜா. ஹரே கிருஷ்ணன்.